वेलकम टू ज्योतिष किचन नम्म इंद वीडियो ले पूर्ण कुळकट्टै एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम अदुक्कु नानु अरिसि मावु एडुत्तिरुक्केन ओरु काल किलो अलवु इदु वंदु अरिसिय नम्म नल्ला नालु मणि नेरम ऊर वच्चिट्टु फैन काथ्लिये आर पोट्टुक्कोंग नमरा इरुक्कुम्पोदु नम्म मिक्सियिल कोंजमा सेय्यिरदा इरुंदा नम्म मिक्सियिलये नुणुक्किक्कलाम अप्पडि इल्लैना मिशिनल कोडुत्तु अरिच्चिक्कलाम इप्पो अदुक्कु वंदु नान 50 ग्राम கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன் அதில் ஒரு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நான் வறுத்து ஆற வச்சு கிண்ணத்தில் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து 100 கிராம் வெல்லம் இப்போது நம்ம இந்த எள்ளு ஏலக்காய் வெல்லம் இது மூணுத்தையும் நான் மிக்சி ஜாரில் போட்டு நுணுக்கிக்க போகிறேன் கொஞ்சம் பொரப்பொரப்பாக நுணுக்கிக்கோங்க எள்ளு வெல்லம் ஏலக்காய் மூணுத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நுணுக்கின பூரணும் இது மாதிரி நம்ம குறப்பரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி மாவில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா பொலப்பொலன்னு கொதிக்கணும் கொதித்த பிறகு அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாவில் சேர்த்து நம்ம இடியாப்ப மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கங்க இதுலேயே நமக்கு மேல் மாவு பாதி வெந்துடும் பாருங்கள் கொழக்கட்டைக்கு மேல் மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதில் நான் ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிக்க போகிறேன் எண்ணெய் தொட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் இது மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு பால் கவரில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதில் நம்ம வச்சு ரவுண்டாக தட்டிக்க போகிறோம் இது மாதிரி ரவுண்டாக தட்டிக்கணும் தட்டிக்கிட்டு பூர்ணத்தில் ஒரு பாதி ஸ்பூன் அளவு பூர்ணம் நான் வைக்கிறேன் வச்சுட்டு இது ரெண்டும் இப்படி ஒட்டுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓரத்தெல்லாம் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க பூர்ணம் வெளியே வரக்கூடாது இப்போ நம்ம சோமாசு சைஸ்க்கு நம்ம செஞ்சுருக்குறோம் அந்த ஷேப்பில் இப்போ நம்ம அடுத்தது வந்து உருண்டை பண்ணிக்கலாம் உருண்டையாக எப்படி பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம் பாருங்கள் மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உள்ள கையில் எண்ணெய் தடவிக்கோங்க இது மாதிரி கொஞ்சம் குழியாக வர மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த குழியில் பூர்ணம் வச்சுக்கோங்க இதை இப்படி மூடினாப்பில் க்ளோஸ் பண்ணிடணும் மூடிட்டு நல்லா இது மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கணும் பாருங்கள் நமக்கு உருண்டை பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையும் நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே நம்ம பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுப்பில் நான் இட்லி குண்டா வச்சுட்டு தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம இட்லி தட்டு வச்சுட்டு இந்த கொழுக்கட்டையை நம்ம இதில் அடுக்கிக்கலாம் இப்போ கொழுக்கட்டை எல்லாமே நம்ம இட்லி குண்டாலாம் வச்சுட்டோம் இப்போ இதை மூடி ஒரு 7 நிமிஷம் இது வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இப்போ வேக வச்சு 7 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம்
பாருங்கள் நமக்கு பூரண கொழக்கட்டை ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எள்ளு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜோதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.